வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்தில் இருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 7 காலனியக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஷரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ஃபராசி இயக்கம். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டூடூ மியான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? சாந்தலர்கள். கீழ்கண்போரில் தீவிர தேசியவாதியார்? பிபின் சந்திரபால். வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா. கோடிட்டு இடங்களை நிரப்புக. மன்னராட்சிக்கும் நில சுதந்தாரர்களுக்கும் எதிரான டேஸ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வஹாபி இயக்கம். சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. டேஸ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். மீர் ஜாபரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. இது சரி. 1832-31ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். இது சரி. 1855ஆம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய இரண்டு சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். இதுவும் சரி. 1879ஆம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இது தவறு. ஏனென்றால் சட்டமானது 1855 இயற்றப்பட்டது. அதாவது 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. சரியான பதில் 1, 2 மற்றும் 3 சரியானவை. காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும். இது சரி. இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். இது தவறு. ஏனென்றால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான் முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆகவே இது தவறு. சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களுள் ஒன்றாக இருந்தது. இது தவறு. ஏனென்றால் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவதே தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களுள் ஒன்றாக இருந்துள்ளது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கேள்வியில் மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவறு. இந்த குறிக்கோள்களை உடையவர்களே தீவிரவாத தன்மை கொண்ட காங்கிரஸ் தலைவர்கள். ஆகவே இது தவறு. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது. இது சரி. சரியான பதில் என்பது 1 மற்றும் 4 ஆகியன சரி. ஆனால் இங்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை, அது கொடுக்கப்படவில்லை. சரியான பதில் 1 மற்றும் 4 ஆகியன சரி. கூற்று: இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது. காரணம்: இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர்.
கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று, பிரிட்டிஷ் அரசு 1857 ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம், மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பொறுத்துக, வஹாபி கிளர்ச்சி டி டூமீர், முண்டா கிளர்ச்சி ராஞ்சி, பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ, கன்வர் சிங் பீகார், நானா சாஹிப், பேஷ்வா 2ஆம் பாஜிராவ்.